சித்திரம் பேசுதடி, சித்திரம் பேசுதடி, எந்த சிந்தை மயங்குதடி. ராஜலட்சுமி தான் என் பேர். நான் வந்து பிறந்தது வந்து சிகாமல். அப்பா வந்து அங்கே பெரிய நகைக்கடை வச்சிருந்தார். அப்போல்லாம் நான் பிறந்தேன் 1933. அப்பா பேர் வந்து பெரியசாமி பத்தர். அப்பா பத்தர் நகை வைரம் வைரங்கள் எல்லா நகைகளும் செய்வாங்க. குடும்பத்தில் எல்லாருமே பத்தர்கள் தான். ஆனால் எங்கள் அப்பா வந்து ரொம்ப பெரிய வேலைக்காரர், தெலுங்கு தேசத்தில் வேலைக்கு திருட்டவர். ரொம்ப வேலையில் ரொம்ப பெருமையாக இருக்கும். சிகாமட்டில் வந்து ஏழை அவாங்கில் நகைக்கடை வச்சுருந்தார். அப்புறம் வந்து குழுவாங்கில் வந்து பெரிய நகைக்கடை திறந்து ஜப்பாங்காலத்தில் ரொம்ப இதாக இருந்துச்சு. அப்புறம் வெள்ளக்காரன் வந்துட்டாங்க. வெள்ளக்காரன் வந்த பிற்பாடு வெளியூரில் இருந்தெல்லாம் பெரிய பெரிய பார்சல்லாம் வரும். அப்பா டீசன் செய்கிறது ரொம்ப பெரிய வேலைக்கார். எங்கள் அப்பா எல்லா நகைகளும் செய்வார். வெள்ளை நகை பவுன் நகை எல்லாமே செய்வார். 4 பேர் கூலி ஆளுங்கள் தான். எனக்கு பிள்ளை எல்லாம் வச்சுருந்தார். ஆனால் எங்கள் அப்பா ரொம்ப பெரிய வேலைக்கார். நாரைக்கெல்லாம் சொந்தமாக காய்ச்சி எல்லாமே ரொம்ப க்ளீனாக செய்கிறவர். கடையில் வெப்ப பார்த்தாலும் ஜனம் கூட்டமாக தான் இருக்கும். அங்கெல்லாம் ஸ்டேட்டில் வேலையில் அடிப்படும் எல்லா ஜனமும் எங்கள் கடையில் தான். எங்கள் அம்மா அளவு எடுத்து இந்த ப்ளவுஸ் மாதிரியே நகை செஞ்சுட்டார். 25 பவுனில் அது ஒரு பெரிய பணக்கார வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. எங்கள் அப்பா வந்து ரொம்ப கையராச்சு. அதனால தான் எல்லாரும் எங்கள் அப்பா கடைக்கு தான் வருவாங்க. எல்லாரும் வருவாங்க. ஜனம் நிறையா சம்பள டைமும் ஜனம் குமிஞ்சிடும். அப்பாவோட முடியாது அவ்வளோ வேலை. என்னை வந்து அப்புறம் ஒரு 1947 எனக்கு கல்யாணம் பண்ணி நான் சிங்கப்பூருக்கு வந்துட்டேன். 1947 May 28 எனக்கு கல்யாணம். கல்யாணம் ரொம்ப பெரிய கல்யாணம். 7 நாள் கல்யாணம். என் கணவர் பேர் சீனியர் சகத்தர். கணவர் வந்து சிங்கப்பூரில் இருந்து வந்து எங்கள் அண்ணன் ரொம்ப பிரியம். எங்கள் வீட்டுக்காரர் அவர் வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கிறோம். ரொம்ப பேர் பொண்ணு கேட்டாங்க. எங்கள் அப்பா கொடுக்கல. இவருக்கு தான் கொடுத்தார். கல்யாணம் பண்ணி சிங்கப்பூருக்கு வந்தார். சிங்கப்பூர்லேயும் அவர் நல்ல ஃபேமஸ் தான். எல்லா சீன கடைக்கும் தெரியும் அவரை பற்றி. சின்ன வயசுலேருந்து அவர் தான் ரொம்ப வேலையில் ரொம்ப கட்டிங்க. எங்கள் அப்பா வேலைக்கு தான் பெரிய போட்டி என்னை கட்டி கொடுத்தார். அவர் செய்கிற வேலை எல்லாருக்கும் பிடிக்கும். நிறைய வேலை செய்வார். வயர் அங்கே தான் நிறையா. ஒரு தடவை கூட வயர் கண்ணு கீழே வந்து கூட தேடி எடுத்து கிடைக்கல. அதுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வயரத்தை ரொம்ப ஜாகாவாக செய்வார். அவர் சீன கடை வீலிங்கிற கடை அவனுங்க தான் ரொம்ப அவன் ஓம்ங்கிறவன் செத்து போயிட்டார். அவருக்கு தான் ரொம்ப அண்ணன் தம்பி மாதிரி கூட்டாளி. நகைக்கடை ஸ்ராகன் ரோட்டில் இருக்கு. என் வீட்டுக்கார் ரொம்ப அழகாக செய்வார். டிசைன் பண்ணுறது எல்லாமே கேட்லாக்கு பார்க்காம கூட அவர் நகை செய்வார். அவர் பயங்கரசிக்க ஆரம்பிச்சிட்டார். ஆனால் சிங்கப்பூருக்கு வந்தது வந்து 1931. அதில் இருந்து அவர் அண்ணன் கூட செல்லசேகர் நாயக்கடை அந்த கடையில் அவங்க அண்ணன் கடை பெரிய கடை அவர் கூட இருந்து இப்போ அந்த கடையை வந்து குருமை எனக்கு கொடுத்துட்டார். இந்த தோடெல்லாம் அவர் செய்தது தான் மூக்குத்தி எல்லாம் வயரம் வயிற வேலை செய்கிறவர். ரொம்ப கெட்டிக்கார். அமெரிக்காவிலேருந்து ஒரு வெள்ளக்காரங்க வந்து அவர் வேலை செய்தை பார்த்துட்டு அவரை படம் முடித்து புக்கில் போட்டு புக்கை கொண்டாந்து வீட்டில் கொடுத்துட்டு போயிட்டு கடையில் கொடுத்துட்டு போயிட்டான். என்னோடய வீட்டுக்காரர் எல்லா தெளிமை கெட்டிக்காரு. எல்லாருக்கும் அவர் மேலே தான் பிரியம். எல்லாம் வந்து நகை செய்வாங்க. எனக்கு கூட கோபம் வரும். அந்த மாதிரி என்னடா எல்லாரும் இங்கேயே வர்றாங்கன்னு நான் கூட அவர்கிட்ட சண்டை போட்டுருவேன். சமயத்தில் அவர் அதெல்லாம் பார்க்க மாட்டார். அவர் பாட்டுக்காரர் செஞ்சு நிறைய கொடுப்பார். ஆனால் லண்டன்லேருந்துலாம் வந்து லண்டன்லேருந்து வந்து இந்த வயிறு தொடங்க செஞ்சு வாங்கிட்டு போவாங்க. எல்லாரும் 2-3 பேர் வருவாங்க. ராஜாங்கிறவர்,
ஒருத்தர் வந்து எப்ப பார்த்தாலும் கொடுப்பாரு. கைராசி அவர் அவர்கிட்ட வாங்கிட்டு போனா கைராசி அப்படின்னு சொல்லுவாங்க. முடியாம போனா கூட வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு போவாங்க. அந்த மாதிரி அவரோட தொழில் எல்லாரும் அங்கே தான் போய், நான் ஏன் அவர் தான் குத்துனாரு குத்துனாரு அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாரும் சொல்லுவாங்க கணவர் ரொம்ப கைராசி. அதே மாதிரி பேத்தி ஒன்று இருக்கு, என் பேத்தி ரஞ்சினி அது பேர். ஆனால் இப்போ வைரம் வியாபாரம் செய்ய ரொம்ப ஆசை, அதனால் இப்போ வைரம் வியாபாரம் செய்யுது. அதனால் எனக்கும் சந்தோஷமாக இருக்குது. எங்கள் அப்பா வந்து ரொம்ப யோகமானவர், ரொம்ப வைரம் வியாபாரி, எல்லாத்துலேயும் கட்டிக்கார். அதே மாதிரி என் வீட்டுக்காரரும் அதே மாதிரி இருந்தார். இப்போ அதே மாதிரி ஆம்பளையாக பிறக்காட்டி பொம்பளை பிள்ளையாக பிறந்து வைர வியாபாரம் செய்யுது. அது ரொம்ப ராசியாக இப்போ நிறைய வியாபாரம் ஓடிக்கிட்டு இருக்கு. அதோட எண்ணங்கள் நல்ல எண்ணம், அதான் ரைஸ் கைராசி. என் பேத்தி செய்து டைமண்ட் வியாபாரம், ஆனால் ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஆனால் வந்து அது வந்து கொடுக்குற இடமெல்லாம் நல்லா அதிர்ஷ்டமாக இருக்கும். நல்ல வைரங்கள் வாங்குங்க, டிகே டைமண்ட் நல்ல குவாலிட்டி, எல்லாரும் நல்லா விரும்பி வாங்குகிறாங்க. ரொம்ப பேர் வாங்கியிருக்காங்க, நல்லா இருக்குன்னு எல்லாம் சொல்கிறாங்க. நீங்களும் நல்லா பார்த்து வாங்குங்க. உதடி முத்துச்சரங்களை போல் மோகன புன்னகை மின் உதடி சித்திரம் பேசுதடி என்ன